कर्णिकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च राघवे केतवे नमो नमः। ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் மிகவும் பயன்படும் வகையில் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாமும் ஆஸ்ட்ரோவிஷன் நிறுவனமும் இணைந்து ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கமானது முக்கியமாக வலிய தோஷங்களும் எளிய பரிகாரங்களும் என்கின்ற தலைப்பில், ஜாதகத்திலே எந்தெந்த அமைப்புகள் தோஷங்களை ஏற்படுத்துகின்றன, எந்தெந்த கிரக அமைப்புகள் இருக்கிறது, அந்தந்த கிரக அமைப்புகள்னால என்னென்ன தோஷங்கள் வருகின்றன என்பதை நாம் ஆராய்வோம். உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், பாபம் புண்ணியம் என்பவைதான் நம்ம கர்ம வினைகளினுடைய அடிப்படை. நம்முடைய முன்வினைகள்னாலே, முற்பிறவி பாபங்களினாலே இந்த பிறவியினுடைய தோஷங்கள் அமைகின்றன. முற்பிறவியினுடைய புண்ணியங்களினாலே இந்த பிறவியில யோகங்கள் ஜாதகத்திலே அமைகின்றன. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதை யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா என்று நம்மால பிரித்து கூறிவிட முடியும். அப்படி இந்த கிரகங்கள் எந்தெந்த வகையில தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்து அதற்குரிய பரிகாரங்களை நான்கு அடிப்படையில நம்ம இந்த கருத்தரங்கத்தில் விளக்கி கூற இருக்கின்றோம். அதாவது முதல் பரிகாரமானது யஜ்ஞங்கள். எந்தெந்த யஜ்ஞங்கள், அதாவது வேத வைதிக முறைப்படி எந்த தோஷத்திற்கு என்ன விதமான பரிகாரங்களை யஜ்ஞங்களாக செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட இருக்கிறது. அடுத்தது எந்தெந்த க்ஷேத்திரங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றால் எந்தெந்த கிரகங்களுடைய தோஷங்கள் தீரும் என்பதையும் சொல்லப்பட இருக்கிறது. மூன்றாவதாக தானங்கள், என்னென்ன தானங்கள் செய்தால் அந்த தோஷங்கள் தீரும் என்பதை நாம் கூற இருக்கின்றோம். நான்காவதாக அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, குறிப்பிட்ட ஸ்தோத்திரத்தை, குறிப்பிட்ட ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக, நித்திய அனுஷ்டானமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக, நித்திய வழிபாடாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் எப்படி தீரும் என்பதையெல்லாம் விளக்கி கூற இருக்கின்றோம். இது ஜோதிட ஆர்வலர்களுக்கு பயன்படும், ஓரளவு அடிப்படையான ஜோதிடம் தெரிந்த ஆர்வலர்களுக்கும் அன்பர்களுக்கும் பயன்படும், அல்லது முழு நேரமாக ஜோதிட பணியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஜோதிடர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். எல்லோரும் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும். ஆஸ்ட்ரோவிஷன் பயன்படுத்தும் ஜோதிடர்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்.